फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी नम्बर वीडियो रोम रोम पिछड़ गुलाब जामुन एप्डी पाकल अम टेस्टिया सुलभमा से जस्ट और अरम नेर नम्बर से वांग टेस्टियान गुलाब जामुन एप्डी पाकल தேவையான பொருட்கள் பாத்தறலாம் நான் வந்து இன்னைக்கு ஜிஆர்பியோட குலாப் ஜாமுன் மிக்ஸ் தாங்க எடுத்துர்க்கேன் இது வந்து 150 கிராம் அளவு இருக்கு சோ இதுலயே பின்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி எல்லாம் செய்யணும் அப்படினு டைரக்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க சில பேருக்கு அத பார்த்து கூட செய்ய தெரியாது பட் இந்த மெத்தட்ல நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாவே கெடச்சிரோங்க இந்த மாதிரி சின்ன கிளாஸ் அளவுல நான் 7 கிளாஸ் அளவு சர்க்கரை எடுத்துர்க்கேன் सेम अदे ग्लास अलवल पत् ग्लास अलवु नॉर्मलान पच्च तन्नी एड़त्तिरुक्कें तेवियान अलवु नेय एड़त्तुकोंगे अर कप अलवु काचन पाल एड़त्तुकोंगे रेंडु एलक्का इप्पो वांग एप्पडी सेय्यलाम पाक्कलाम इन्द मारी ओरु पात्रत्तुल नम्म एड़त्तु वच्चिरुक्क तन्नी सेर्त्तुक्कलाम तन्नीय सेर्त्तुट्टु अदलिए नम्म एड़त्तु वच्चिरुक्क सक्करै सेर्त्तुक्कलाम சேர்த்துட்டு இத வந்து நல்லா mix பண்ணிடுங்க அந்த சக்கரை எல்லாம் நமக்கு அழகா கரஞ்சி வந்துரும் இந்த தண்ணியில சேர்த்த உடனே இப்போ நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நீங்க ஃபுட் கலர் சேர்த்துக்கலனாலும் பரவாயில்லை பட் சேத்தா கொஞ்சம் கலர்ஃபுல்லா நல்லா இருக்கும் கேசரி yellow கலர் எடுத்துர்க்கேன் கொஞ்சம் orange மாதிரி இருக்கும் பாருங்க இது இதுல வந்து அரை டீஸ்பூன் அளவு நான் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிடுங்க இது வந்து எந்த ஒரு பதமும் நமக்கு தேவை இல்ல நம்ம இது வந்து கம்பி பதம்னு சொல்வாங்க இல்லையா அந்த கம்பி பதம் வரதுக்கு முன்னாடியே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி எடுத்துக்கணும்ங்க நல்லா mix பண்ணி விட்டுருங்க நல்லா ஒரு தடவை கொதிச்சி வந்ததும் நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அதுதான் நமக்கு அளவு தெரியும் இப்ப பாருங்க ரெண்டு ஏலக்காவை நல்லா தட்டி போட்டுக்கறேன் நானு அப்பதான் அந்த ஏலக்காவோட फ्लेवर வந்து சூப்பரா அந்த தண்ணியில இறங்கும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் ஒரு 10 நிமிஷத்துல நமக்கு sugar syrup ரெடி ஆயிடும் பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் உங்களுக்கு தெரியலனா இந்த மாதிரி கையில தொட்டு பாருங்க அந்த கம்பி பதம் வராம இருக்கணும் இப்போ இது ரெடியா இருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நாம மாவு mix பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க GRB குலாப் ஜாமூன் மிக்ஸை வந்து கட் பண்ணி இதல சேர்த்துக்கலாம் இது வந்து பை 1 கெட் 1 நான் வந்து ஒரே பாக்கெட் தான் நான் சேக்கறேங்க இந்த மாதிரி எல்லா மாவுமே சேர்த்துக்கோங்க விடாம சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கையில mix பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பால் ஊத்தி mix பண்ணிக்கலாம்ங்க ஒரேடியா பால் ஊத்தி mix பண்ணிடாதீங்க நமக்கு பதம் கரெக்ட்டா தெரியாது எவ்வளவு பால் தேவைப்படுமோ அதுக்கேத்த மாதிரி சேர்த்து நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க நமக்கு சப்பாத்தி மாவு தேப்போம் இல்லையா அதை விட நல்ல சாஃப்ட்டாவே இருக்கணும் நல்லா தொட்டு பாத்தீங்கன்னா விரல் வந்து உள்ள போனும் அந்த அளவுக்கு சாஃப்ட்டா இது வந்து பிசைந்து எடுத்துக்கலாம் பாருங்க பிசைந்தாச்சு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி வெச்சிரலாங்க இப்போ பாருங்க 5 நிமிஷம் நல்லா ஆயிருக்கு இப்போ எடுத்து இன்னொரு தடவை நல்லா mix பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க நெய் சேக்காதவங்க oil கூட சேர்த்துக்கலாம் நெய் சேத்தீங்கனா அதோட फ्लेवर நமக்கு சூப்பரா இருக்கும் அதனால தான் நெய் சேர்த்துக்கிறது சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா ஒரு மசாஜ் குத்துறங்க அதுக்குள்ள நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊத்தி கடாயில வெச்சிருங்க மீடியம் फ्लेம்ல வைங்க எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் பாருங்க நம்ம சின்ன பால் சைஸ் அளவு எடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க நீங்க எந்த ஷேப்ல வேணாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓவல் ஷேப் இந்த ரெண்டு ஷேப்லயும் நான் வந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன் இப்போ பாருங்க எல்லாத்தையுமே நம்ம உருட்டியாச்சு இப்போ அஞ்சஞ்சா நீங்க பிழிச்சி வெச்சுக்கோங்க கையில சோ oil ஹீட் ஆயிட்டு இருக்கும்போதே நீங்க வந்து low flameல வெச்சிட்டு அந்த உருண்டை எல்லாமே சேர்த்துறலாம் சோ மொத்தமா 10 உருண்டை நான் சேர்த்திருக்கேன்
சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா மேலே மட்டும் தீஞ்சிரும், உள்ளே மாவு அப்படியே இருக்கும் நம்மளுக்கு. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு கலர் வந்திருக்கணுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கலர் வர்றதுக்கு முன்னாடியே அதை எடுத்துருவாங்க, பார்க்குறதுக்கே சாப்பிட தோணாது, ஆரஞ்சு கலரில் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை ஆயிருந்தால் தான் குலாப் ஜாமுன் வந்து சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. அப்படியே பக்கத்தில் சிரப் வச்சுருக்கேன், சுகர் சிரப், அதில் வந்து சேர்த்துருங்க. சூட்டோட சூடாக நீங்கள் குலாப் ஜாமுன் எடுத்த உடனே நீங்கள் அதில் போட்டுடணும். இதே மாதிரியே மீதி இருக்கிற பேட்சஸ் எல்லாமே நான் ஃப்ரை பண்ணி இதிலே போட்டுக்கிறேன். ஸோ நம்ம போடும்போது பாருங்கள் எந்த சைஸில் இருக்குது, போட்டதுக்கப்புறம் எந்த சைஸில் மாறி இருக்குன்னு டிஃப்ரென்ஸ் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. அதனால் உருட்டும் போதே நம்ம மீடியம் சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ பாருங்கள் இப்போ போட்டது வந்து சைஸ் சின்னதாக இருக்குது, அதுவே ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வந்திருக்கும் பாருங்கள். இதிலே தெரியுது இப்போ போட்டதுக்கும் அப்போ போட்டதுக்கும். இதை ஒரு 30 நிமிஷம் அளவு நம்ம க்ளோஸ் பண்ணி ஊற வச்சிடலாங்க. போட்ட உடனே நீங்கள் சாப்பிட முடியாது, அப்படியே மாவு மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். க்ளோஸ் பண்ணி 30 நிமிஷம் கழித்து நம்ம குலாப் ஜாமுன் எடுத்தோன்னா நல்லா சாஃப்டான குலாப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. பாருங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச குலாப் ஜாமுன் ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்குமே குலாப் ஜாமுன் இல்லை ஸ்வீட் ரெசிபி இல்லாமல் இருக்காது. அதே மாதிரி உங்கள் வீட்டில் வர ஃபங்க்ஷன்ஸுக்கு இந்த மாதிரி குலாப் ஜாமுன் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.